புதுச்சேரியில் மூடப்பட்ட ரேஷன் கடையை திறக்க வேண்டும், பஞ்சாலைகள் மூடப்படுவதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன பேரணி நடந்தது. சட்டசபையை முற்றுகையிட முயன்ற அக்கட்சியினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. புதுச்சேரி மாநில அரசாங்கம் புதுச்சேரி மாநில மக்களுடைய வேலைவாய்ப்பு, வாழ்வாதாரம், வாழ்வுரிமை உள்ளிட்ட பிரச்சனைகளின் மீது ஆழ்ந்த அக்கறை செலுத்த வேண்டும் என்று வற்புறுத்தி இன்றைய தினம் சட்டப்பேரவை முன்பாக முற்றுகை போராட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவிலேயே ரேஷன் கடைகளை மூடியிருக்கிற ஒரே மாநிலம் நம்முடைய புதுச்சேரி மாநிலம். இங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய காரியத்தில் இந்த அரசாங்கம் தொடர்ந்து ஈடுபட்டிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. உடனடியாக இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே ரேஷன் கடைகளை திறப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அதைப் போலவே புதுச்சேரி மாநிலத்தினுடைய அடையாளமாக விளங்கக்கூடிய பஞ்சாலைகளை மூடுவது என்பது மிக மோசமான ஒரு நடவடிக்கை. அந்த பஞ்சாலைகளை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகள், அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், இவர்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய நடவடிக்கை. பஞ்சாலைகளை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கும் பருத்தி உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கும் மாநில அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதைப் போலவே மின்சாரத்துறையை தனியாரமயமாக்குவது வன்மையான கண்டனத்துக்குரியது. மின்சாரம் என்பது மக்களுடைய அத்தியாவசியமான தேவை. உணவு தண்ணீர் போல மின்சாரமும் தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே மின்சாரத்தை எக்காரணம் கொண்டும் தனியாரமயமாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் மின்சாரம் என்பது மக்களுடைய அடிப்படை உரிமையாக்கப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இந்த அரசாங்கம் ஏழை எளிய மக்களுடைய உணவை விட இந்த மாதிரி சாராய கடைகளை திறப்பது, சாராய ஆலைகளை திறப்பதிலே தான் இவர்கள் அதிக அக்கறை செலுத்துகிறார்கள். ஆகவே சாராய ஆலை முதலாளிகளுடைய நலனை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இத்தகைய நடவடிக்கையை கைவிட்டு அனைத்து மக்களுக்குமான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கான முறையில் அரசினுடைய திட்டங்களும் செயல்களும் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.